புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாத தேர்வுத்துறை அலுவலகங்களை உடனடியாக திறந்து மாணவர்களின் அலைச்சலை போக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், செங்கல்பட்டு, தென்காசி, மயிலாடுதுறை ஆகிய 6 புதிய மாவட்டங்களில் இதுநாள் வரை தேர்வுத்துறை அலுவலகங்கள் உருவாக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களின் தேவையற்ற அலைச்சலை தவிர்க்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய மாவட்டங்களில் உடனடியாக தேர்வுத்துறை அலுவலகங்களை திறக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழைக்கு மொரதாபாத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அப்பகுதியில் இடைவிடாது பெய்த மழையால் தேலா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மொரதாபாத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் வெள்ளநீர் புகுந்ததால் மக்கள் டிராக்டர், மாட்டு வண்டிகள் மூலம் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். கடந்த 4 நாட்களாக இதே நிலை நீடிப்பதால் விளைபயிர்களை இழந்துள்ளதாக விவசாயி ஒருவர் வேதனை தெரிவித்தாா்.